ஹலோ கைஸ் வெல்கம் டு ஸ்டோரி பிளக் சேனல் இன்னை நாம பார்க்க போகிறது பிளாக் அப்படிங்கிற கொரியன் சீரீஸோட சீசன் ஒன் எபிசோட் நம்பர் ஃபைவ் தாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க அப்போதான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டதும் டக்குன்னு நோட்டிபிகேஷன் வரும் ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயின் போலீஸ் கிட்ட வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் இப்போ என் கூட வந்து அந்த சின்ன பையன் உயிரை காப்பாற்று நான் அவனோட உடம்புல ஷேடோவை பார்த்தேன் அப்படிங்க அப்போ உள்ள பார்க்கலையா அப்படின்னு வெக்ஸ் ஆயிடுறான் போலீஸ் நான் இப்போ டே லூசு தூரம் வந்து கன்வின்ஸ் பண்ண இப்போ அப்படின்னு திட்டுறா ஹீரோயின் இவனும் அவன் சண்டை போட்டுப்பட்ட காயத்தை காமிச்சு என்னை அடிச்சவனே நான் கண்டுபிடிச்ச ஆகணும் நீ வேணும்னா தனியா போய் அந்த பையனை காப்பாற்று எனக்கு தேவை ஷேடோ உள்ள இருக்கணும் வெளியே வேணாம் அப்படின்னு உள்ள போயிடுறான் உள்ள இருக்கிற ரீப்பர்ஸ் என்ன தலை அவ ஓகே சொல்லிட்டாளா அப்படின்னு கேட்க ஒரு மாதிரியா ஓகே சொன்னா ஆனா இப்போ ஏதோ ஒரு பையனை காப்பாத்தணும்னு கூப்பிடுறா எவ்வளவுக்கே இன்னும் தெரியல இவளோட மரணம் நெருங்கிட்டு இருக்குன்னு இதுல இன்னொருத்தனை காப்பாத்தணும்னு இப்படி சுத்திட்டு இருக்கிறா அப்படின்னு போலீஸ் சொல்ல இந்த பாரு தம்பி அவ பாட்டுக்கு தனியா போய் சண்டை போட்டு செத்து போயிட்டா அப்புறம் உனக்கு தண்டனைக்கா ஏன்னா இவளோட உயிரை எடுக்கிற பொறுப்பு உன்னோடது ஆனா நீ இன்னும் அதை பண்ணாம இருக்க அப்ப சாக வேண்டிய ஒரு பொண்ணு இன்னொரு சாக வேண்டிய உயிரை காப்பாத்திட்டு செத்தா அந்த காப்பாத்தப்பட்ட உயிருக்கு உலகத்துல கணக்கு கேட்பாங்க அப்போ நீ பார்ட்னரை இழந்தது கடமை இன்னும் செய்யாம உன்னோட சுயநலத்துக்காக அந்த பொண்ணை இன்னும் உயிரோட வச்சிருக்கிறது அப்புறம் சாக வேண்டிய உயிர் இன்னும் வாழறதுனால ஏற்பட போற மாற்றங்கள் இதெல்லாம் உன்னை உறுதியாக மழிச்சிடும் அப்படிங்கிறாங்க நம்மளாலும் ஹீரோயினை தேடி வெளியில வர்ற அதுக்குள்ள அவ கிளம்பி போயிட்டு இருக்கா நம்மளாலும் ஸ்டேஷனுக்கு வந்து கொலிக்கிட்ட அவளோட நம்பர் கொடுத்து ட்ராக் பண்ண சொல்றான் அவன் ரூல்ஸ் பேச இவனே சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறான் ஆனா தெரியல அப்போ கொலிக்கு இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் லொகேட்டர் ஆப் பற்றி சொல்ல ஆல்ரெடி நீ தேட்ற பொண்ணு லிஸ்ட்ல தான் இருக்கிறா அப்படின்னு சொல்ல இவனும் அந்த லொக்கேஷனுக்கு கிளம்புறான் ஹீரோயினும் சின்ன பையனோட வீட்டை நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்கிறா அப்போ சின்ன பையனோட டீச்சர் அங்கே வந்து ஏன் அவன் இன்னும் ஸ்கூலுக்கு வரலன்னு கேட்க அவனுக்கு உடம்பு சரியில்லை ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறாங்க அவனோட அம்மா சரி நான் அப்புறம் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு டீச்சர் அவரை மடக்கி போட்டு நீங்கள் அந்த பையனோட டீச்சர் தானே பேண்டேஜ் போட்ட ஆள் யாராச்சும் அந்த பையனோட சர்க்கிளில் இருக்காங்களான்னு கேட்க சைக்கிளுக்காரன் வந்து நடுவில் விட்டுடுறான் சே நம்ம போட்ட படத்துல தான் இப்படி வழிக்கு விழுந்து ஆகி அப்படின்னு ஃபீல் பண்ண டீச்சர் கையில் பேண்டேஜ் போடுறத நோட் பண்ணுறா ஹீரோயின் இவனா இருக்காது ஏன்னா அந்த பையனை கொலை பண்ண போகிறவன் கையில் இருந்த பேண்டேஜில் ஒரு சீல் இருந்துச்சு அப்படிங்கிறா ஹீரோயின் நம்மளால ஹீரோயினை தேடி அங்கே வர ஃபோனு டெட் ஆயிடுது அப்போ அந்த சின்ன பையனை பார்க்குறான் அவனை ஃபாலோவும் பண்ணுறான் இங்கே நம்ம ஹீரோயின் டீச்சரை விட்டுக்கிட்டு இருக்கிறா அப்போ பேண்டேஜில் ஸ்டாம்ப் விழுறதை நோட் பண்ணுறா கட் பண்ணா கமிஷனர் பிளாஷ்பேக்ல அந்த ஆன லேடியை மீட் பண்ணதை நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு நைட் எங்க தனியா போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ரெண்ட பாக்க போறேன் அப்படின்னு போறா கூட இருந்த போலீஸ் ஏவன் அப்படி நொண்டுறான் அப்படின்னு கேட்க போலியோ அட்டாக்னால இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு உடனே அப்ப எடுத்த நோட்ஸ் செக் பண்ணி பார்க்க ஏதோ ஒரு கேஸ்ல குற்றவாளி மிஸ் ஆயிருக்கிறான் யாரோ அவனுக்கு துப்பு கொடுத்துருக்காங்க ஒருவேளை இந்த பொண்ணா இருக்குமோன்னு அப்பவே சந்தேகப்பட்டு எழுதி வச்சிருக்காரு ஹீரோயின் இன்சூரன்ஸ் காரனுக்கு போன் பண்ணி எனக்கு ஒரு டீச்சர் பத்தின டீடைல்ஸ் வேணும்னு கேக்குறான் அப்போ கமிஷனர் அங்க வந்து இவனை மீட் பண்றாரு மறுபடியும் பேக் கண்டினியூ ஆகுது அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணை பார்க்க வர்றா அவங்க கிட்ட ஏதாச்சும் சொன்னியான்னு கேட்க இல்ல தான் கிளாராக்கு பிடிக்காது அப்படின்னு பிரசன்ட்ல கேர்ள் ஃபிரெண்டு கமிஷனரை பார்த்து மூஞ்ச முடிகிறான் போகும்போது அது ரெண்டு பேரும் மூஞ்ச பாத்துக்கிறாங்க அப்படியே கட் பண்ணா இங்க இந்த சின்ன பையன் ஒரு கவரை தூக்கிட்டு ஒரு இடத்துக்கு வந்து சேர்றான் கமிஷனரும் இன்சூரன்ஸ் காரனோட அப்பாவை மீட் பண்ண வராரு அப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக் யங் ஏஜ்ல இவங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தப்போ பெருசு கையில புது வாட்சா பாக்குறாரு கிஃப்டா வந்துச்சுன்னு சொல்ல இப்பவும் அவர் கையில அந்த வாட்ச் இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறாரு ஏன்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் அந்த வாட்ச் போட்டிருந்த ஒரு ஆளோட கையை பார்த்துருக்காரு நம்ம கமிஷனர் மறுபடியும் ஃபிளாஷ்பேக்ல கமிஷனரும் அவரோட ஃப்ரெண்டு அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஃபர்ஸ்ட் ஓனர் இப்ப படுத்த படிக்கா இருக்கிற ஒரு சண்டை போட்டுருக்கிறத காட்டுறாங்க என்னன்னா சின்ன பொண்ணுங்களை செக்ஷுவல் ஃபேவருக்கு கூட்டிட்டு வந்ததை பத்தி பேசிக்க கடைசியா வந்த பொண்ணு மட்டும் ஓடி போயிட்டு இருக்கா இதை யாருக்கும் தெரியாம டீல் பண்ணணும்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்போ இன்சூரன்ஸ் காரனோட பையன் பாத்துறான் இதைத்தான் இதுக்கு முன்னாடி சூசகமா இவன் திட்டிருக்கிறான் அவன் கிட்ட அவனோட அப்பாவோட வாட்சை பத்தி கேட்க அதை எனக்கு கொடுத்துட்டாரு அப்படிங்கிறான் கமிஷனரும் சமாளிச்சுக்கிட்டே வெளியே போயிடறாரு நான் உன்ன பார்த்து தனியா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு போன்ல யாருக்கோ சொல்றாரு கமிஷனர் அண்ணங்காரனுக்கோ ஒரு டவுட் வந்துடுது கட் பண்ணா சின்ன பையன் பைப்பை புடிச்சி மேலே ஏறி ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு யாரையோ கூப்பிடுறான் அதை அந்த டீச்சர் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்த சிசிடிவி மூலமா பார்த்துட்டு டென்ஷனா கிளம்பிடுறாரு நம்ம ஹீரோயினும் அவனை நோட் பண்றான் அப்போ இன்சூரன்ஸ்காரன் டீட்டெயில்ஸை செக் பண்ணி இவன் ஒரு முறை சின்ன பொண்ணுங்க கிட்ட தகாத முறையில நடந்துக்கிட்டு வீடியோ எடுத்ததுக்காக அரெஸ்ட் ஆயிருக்கிறான் அதுவும் அவனோட ஹேண்டிகேப்டு ஸ்டூடெண்ட் கிட்ட இப்படி நடந்திருக்கிறான் அப்படிங்க இவ்வளவு டென்ஷன்ல டீச்சரா ஃபாலோ பண்றான் ஒரு கட்டத்துல அவன் மிஸ் ஆயிட சின்ன பையன் அவன் வீட்டுக்கு போகணும்னு சொல்லாம வேற ஒரு நேம் சொல்லி அழுதான் அப்படின்னா அந்த டீச்சர் இப்ப அங்கதான் போயிருக்கணும் அப்படின்னு ஒரு பில்டிங் மொட்டை மாடிக்கு போய் நோட்டம் விட ஒரு ஆம்புலன்ஸ் வருது பின்னாடி அந்த டீச்சரும் ஒரு சூட் கேஸோட வெளியில வரத பாத்துட்டு அந்த பையனோட அப்பாவுக்கு கால் பண்ணி பையன் எங்கன்னு விசாரிக்கிறான் அவனதான் தான் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்க ஹீரோயின் டீச்சரோட கார் முன்னாடி போய் நின்று அவனை போக விடாமல் தடுக்கிறான் கையை கார் கண்ணாடியில் மாட்டிக்க இவனும் அவளை தர தரன்னு இழுத்துக்கிட்டே போகிறான் அப்போ நம்மால் என்ட்ரி ஆகி காரை நிப்பாட்டி நாலு ஏட்டு கொடுக்க நம்ம ஹீரோயின் சூட் கேஸை ஓப்பன் பண்ணுறான் அதுல அந்த சின்ன பையனுக்கு பதிலாக ஒரு சின்ன பொண்ணு இருக்கிறா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த சின்ன பையனும் அந்த சின்ன பொண்ணும் விளையாடிக்கிட்டு இருக்க என் வீட்டில் நாய்க்குட்டி இருக்கு பார்க்க வரையா அப்படின்னு அந்த சின்ன பொண்ணை கூட்டிட்டு போயிருக்கிறான் இந்த டீச்சர் சிசிடிவில பதிவாக கூடாதுன்னு சூட்கேஸ்ல மறைச்சி மறைச்சு வச்சு கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படி அந்த சின்ன பொண்ணை தேடி வரும்போதுதான் இந்த சின்ன பையன் டீச்சரோட வீட்டை கண்டுபிடிச்சிருக்கிறான் அவளுக்கும் பசுக்குமேனு தான் இவன் ஸ்நாக்ஸ் தேடி வெளியில சுத்திட்டு இருந்திருக்கிறான் கடைசியா எப்படியோ தப்பிச்சு வெளியில வரும்போதுதான் சிசிடிவில பாத்துட்டு டீச்சர் அங்க வந்து இவனை கீழே தள்ளி விட்டுட்டு இந்த பொண்ணை இழுத்துட்டு போக கடிச்சிடுறான் கோவத்துல தள்ளிவிட டேபிள்ல முட்டி மயங்கிறான் அப்போ அந்த ஆம்புலன்ஸ் வந்து அந்த சின்ன பையனை தூக்கிட்டு போறாங்க இங்க நம்ம டீச்சரும் சூட் கேஸ்ல பொண்ணை தூக்கி போட்டுக்கிட்டு எஸ்ஸாக பார்த்துருக்கான் நம்ம போலீஸ் எல்லாத்தையும் வெளியில நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்துருக்கிறான் கமிஷனர் ஏதோ ஒரு கேஸ் ஃபைலை எடுத்துக்கிட்டு அவசர அவசரமாக யாரையோ பார்க்க கார்ல போயிட்டு இருக்க ஒரு லாரி வந்து மோதிட்டுது ஆளும் புட்டுக்கிறான் லாரி ஓட்டிக்கிட்டு வந்தவனை காட்டுறாங்க அவனுக்கு நடுவரல் பாதி இல்லை அந்த லேடி மர்டர் கேஸ்ல அவளை கழுத்து நெரிச்சி கொண்டது கூட தான் இருக்குங்க நெக்ஸ்ட் சீன்ல சின்ன பொண்ணு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்க டீச்சர் இவ்வளவு ஒன்றும் பண்ணலை தான் இந்த பொண்ணு மயங்கி விழுந்திருக்கா அப்படின்னுறாங்க டாக்டர்ஸ் ஹீரோயினும் போலீஸ் கிட்ட வந்து விசாரிக்க நீ சொன்னது மாதிரி தான் அந்த சின்ன பையன் விட்னஸ் ஆயிடுவான்னு பயந்து தான் அவனை கொல்ல போக இருந்ததா ஒத்துக்கிட்டான் அந்த டீச்சர் அப்படிங்க எல்லாம் ஓகே சரி வா போலாம் அப்படின்னு கிளம்புறாங்க அப்ப அந்த பையனோட அப்பா வந்து நன்றி சொல்லிட்டு உள்ள போய் ஒரு காட்டு காட்டுறான் சரி நாம கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த பையனை பார்த்துட்டு அந்த ஷேடோஸ் மறைஞ்சதா இல்லையா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கிளம்பி அந்த வீட்டுக்கு வர்றா ஷேடோஸ் இல்லாததை பார்த்து ரிலீஃப் ஆகி வெளியில வந்து அப்படியே பேசிக்கிட்டே போறாங்க ஹீரோயினுக்கும் நம்மளால மேல ஃபீலிங்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்குது கட் பண்ணா நம்ம சீனியர் அந்த லோ குவாலிட்டி ஃபுட்டேஜை செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போ கொலிங் வந்து இந்தாப்பா உன்னோட டப்பா ஃபோனு எப்போ பாரு சார்ஜ் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டு போகிறாரு மொபைல் ஆன் பண்ண நம்ம கமிஷனர் அவரை உடனே பார்க்கணும்னு சொன்ன வாய்ஸ் மெசேஜை கேட்குறாரு நம்ம சீனியர் திரும்ப கால் பண்ணா யாரோ ஃபோன் எடுத்து அவர் ஆக்சிடென்ட்ல செத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இங்க நம்ம பிளாக்கும் ஹீரோயினும் பஸ்ல ஒரு எலிமெண்டரி ஸ்கூலுக்கு வராங்க இது நம்ம சின்ன வயசுல ஒன்றா படித்த ஸ்கூலு உள்ள போனா உனக்கு ஏதாச்சும் ஞாபகத்துக்கு வரலாம் அப்படிங்கிறா சின்ன வயசுல இவள பசங்க வம்பு போது இவன் தான் வந்து காப்பாத்தி விட்டு இனிமேல் இவனுங்க பிரச்சனை பண்ணா கெட்ட கெட்ட வாத்தில திட்டு அப்படின்னு சப்போர்ட் பண்ணியிருக்கான் அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்க இத்தனை வருஷம் எல்லாரும் என்ன பேய் கண்ணு பேய் கண்ணுன்னு சொல்லிதான் புண்படுத்துவாங்க அப்படின்னு சொல்ல இல்லை பேய்களை பார்க்குற கண்களை விட உன் கண்கள் நல்லா அழகா இருக்கு இது ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறான் பிளாக்கு அப்படியா அப்படின்னா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்க நாய்க்கு மட்டும்தான் பேய்ங்க தெரியும் அதே மாதிரிதான் உன் கண்ணும் நாய்க்கண்ணு அப்படின்னு கலாய்ச்சிட்டு போயிடறான் பிளாக்கு அப்போ ரெண்டு சின்ன பசங்க தனியாக எங்கேயோ போறதை பார்த்துட்டு பின்னாடியே போறான் அதை வேற யாரும் இல்லைங்க இவனோட சின்ன வயசு ஞாபகம்தான் ஒரு இடத்துக்கு வந்து இவனும் அந்த இன்னொரு சின்ன பையனும் எதையோ புதைச்சி வச்சு இருபது வருஷம் கழிச்சு வந்து பார்க்கலாமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க அதை வந்து இப்போ தோண்டி பாக்குறான் பிளாக்கு ஹீரோயினும் வந்து உனக்கு ஞாபகம் வந்துச்சா அப்படின்னு கேட்க இவன் ஒன்றும் சொல்லாமல் தோன்றான் இங்கே பாரு நம்ம ப்ராமிஸ் பண்ண டைமு இன்னும் முடியல இன்னும் ஒரு மாதம் பாக்கி இருக்கு அப்போ வந்து ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லி மூடிடுறா ஹீரோயின் நீங்கள் காலி பண்ணிட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த தான் இருந்தீங்கன்னு சொல்ல சின்ன வயசில் இவனோட பேரண்ட்ஸ் குடிச்சிட்டு நீ எல்லாம் ஏண்டா பிறந்தேன்னு திட்டி அடித்ததை ஞாபகப்படுத்தி பார்க்குறா ஹீரோயின் நல்ல வேலை இதெல்லாம் உன் ஞாபகத்தில் இப்போ இல்லை அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் ஊருக்கு கிளம்பி வர்றாங்க இவ்வளோ நல்லவளாக இருக்கிறா அப்புறம் ஏன் சீக்கிரமாக சாவு வருது அப்படின்னு யோசிக்கிறான் பிளாக்கு கட் பண்ணால் கமிஷனரோட ஃபியூனரல் நடக்குது எப்படி இது ஆச்சு அப்படின்னு சீனியர் கேட்க வண்டி ஓட்டும் போது தூங்கிட்டு ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கு அந்த ஏரியாவில் எங்கேயும் சிசிடிவி ஃபுட்டேஜும் கிடைக்கல அப்படிங்க முக்கியமான விஷயம் பேசுகிறோம்னு சொன்னவர் எப்படி தூங்கிட்டே ஓட்டிகிட்டு வந்திருப்பாரு அப்படின்னு சந்தேகப்படுறாரு சீனியர் கார் கிராஷில் வண்டியில் இருந்த பொருட்கள் எல்லாம் இந்த பாக்ஸில் போட்டு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்ல சீனியர் அதை எடுத்துகிட்டு போய் பார்க்குறாரு அதில் அந்த பழைய இன்வெஸ்டிகேஷன் நோட்டையும் ஃபோட்டோவையும் பார்க்குறாரு கூடவே ஒரு பாரோட கூப்பனும் இருக்குது இது அந்த செத்து போன பொண்ணோட ஹஸ்பண்ட் போற பாராச்சி அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு அப்படியே ஒரு இடத்துக்கு வந்து செக் பண்ண மேட்ச் கிடைக்குது அதை பார்த்ததும் இது எப்படி சாத்தியம் லாராவோட டிராயிங்கு இந்த பாரோட போர்டில் எப்படி வந்துச்சு அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிடுறாரு சீனியர் நெக்ஸ்ட் சீனில் சரி நாளைக்கு நம்ம இன்சைட் ஷேடோ இருக்கிற ஆளுங்களை தேடி போகணும்னு சொல்கிறான் பிளாக்கு இவ்வளோ ஓகே சொல்லிட்டு போகும்போது காலில் ஏதோ தடுக்கி கீழே விழுந்துடுறான் இவ்வளோ பெரிய கண்ணு வச்சுக்கிட்டு இது கூட தெரியல அப்படின்னு கலாய்ச்சிட்டு போயிடறான் பிளாக்கு வீட்டுக்கு வந்ததும் அந்த ரீப்பர்ஸ் அவ கேட்டபடி நீ அந்த பையனை காப்பாத்திட்டுல நான் ஓ போ அப்படிங்க நான் எங்கடா காப்பாத்தினேன் இதெல்லாம் என் கணக்குல சேர்க்காதீங்க அப்படின்னு பிளாக் நடந்தது என்னன்னா அந்த வீட்டில் ரெண்டு சின்ன பசங்க இருந்திருக்காங்க ஹீரோயின் பார்த்தது வேற ஒரு பையன் ஹீரோயின் எல்லாரையும் காப்பாற்றிட முடியும்னு நம்பிக்கிட்டு இருக்கா ஆனால் அவளால் யாரையும் காப்பாற்ற முடியாது அதுக்கு நான் விடவும் மாட்டேன் அப்படிங்கிறான் பிளாக்கு அந்த டேப்பில் என்ன தான் இருக்குது சீனியர் அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறாரு இவனை கொலை பண்ண ட்ரை பண்ணுறவங்க யாரு கேர்ள் ஃப்ரெண்டு என்ன மறைகிறா இது எல்லாம் தெரிஞ்சிக்க நம்ம ஸ்டோரி ஸ்டோரிப்ளக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க